மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில விமர்சனங்களை முன்னிலைப்படுத்தின ஒரு முற்றுமுழுதாக எதிர்க்காத நாடுகள், ஆனால் அதே சமயம் வந்து அந்த பரிந்துரைகள் இப்போ தயாரித்திருக்கிற அந்த பரிந்துரைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று தெரிவித்த ஒரு சில நாடுகளை உடைய அந்த நாடுகளுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக சிறுவழையிலே வந்து மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் இந்த பிரேரணையை பலப்படுத்துகிறதாக இருக்க போகிறதில்லை, மாறாக வந்து அது இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்துகிறதாக தான் அமையும். ஆனால் இந்த பிரேரணை ஓரளவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு எதிரானது அல்ல என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆனாலும் கூட ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதை எதிர்க்கிறது, இதற்கான காரணம் என்ன? இல்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அவர்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய செயல்பாடுகள், இந்த இனாளிப்பு அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இனாளிப்பு நிலைத்திட்டம் எக்காரணம் கொண்டு எந்தொரு மட்டத்திலையும் வந்து கேள்விக்குறியாக்க கூடாது என்றுதான் அந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலே சர்வதேச அரங்கிலே தங்களுடைய பேரை பயன்படுத்தி அவர்கள் செய்கின்ற குறைகள், இப்போ நாங்கள் இந்த தீர்மானத்தை வந்து பிரயோசனம் இல்லை என்று தான் நான் தமிழ் தரப்பு கூறுகின்றது. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அவர்களுக்கு ஒரு அவமானமாகத்தான் பார்க்கின்றார்கள். அவை அந்த அடிப்படையில் தான் அவர்கள் எதிர்க்கின்றார்களே ஒழிய, உண்மையிலே வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும்.